வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்து பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கவிதா நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே மழைக்காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொடர்ச்சியாக ஒரு ஈரப்பதம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குனாலே சளி தொந்தரவு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் காமன் கோல்டு வரும்போதே ஒரு விதமான பயம் வந்துடுது. ஸோ இந்த காமன் கோல்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தபடியே செஞ்சுக்கலாம், யாருக்கெல்லாம் அதிகப்படியாக அந்த காமன் கோல்டு அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஓகே. ஸோ ஜென்ரலாகவே இந்த சளி தொந்தரவுகள்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பொதுவாகவே ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சளி பிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடியோட இம்யூன் லெவல் வந்து அப்போ தான் நமக்கு நார்மலாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு முறை இரண்டு முறை வந்து நமக்கு நார்மலாக காமனாகவே சளி பிடிக்கிறது வந்து காமனான ஒரு விஷயங்கள் தான். சளி பிடிக்காமலே ஒரு ஒரு மனிதன் வந்து இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்னாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்னால, நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால நமக்கு கண்டிப்பாக சளி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ரேராக வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ, அதுவும் வந்து இடைவெளி விட்டு வரும்பொழுது நமக்கு நார்மலான விஷயங்கள் தான். ஸோ அதுவே வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லை ஒரு சில நபர் பார்த்தோன்னா எப்பவுமே சளி பிடிச்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மூக்கில் சிந்திக்கிட்டே இருப்பாங்க, மூக்கிலேருந்து நீர் வடியும், தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே அவங்களுக்கு வந்து அந்த சளி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நபருக்கு என்னாகும் அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்திற்கு இரண்டு முறையாவது அவங்களுக்கு சளி பிடிக்கும். இல்லை மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த சளி பிடிக்கிறது ஃபைனலாக வந்து ஆஸ்மா வரைக்கும் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே பேசிக்கான ஒரு மூல காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கிறதா ஒரு முதல் காரணமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் எந்த வகையான ஒரு கிருமி தொற்று நம்ம உடலில் வந்து தாக்கும் பொழுது அது நமக்கு எப்போ நோயாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைவாக செயல்படும் பொழுது தான் நமக்கு அந்த பிரச்சனை வருது. ஸோ அதனால தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம மேம்படுத்திக்கணும், நம்ம உடலோட ஆரோக்கியத்தை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஒரு சில வழிமுறைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்ன விதமான நோய்களாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவத்தின் பிரகாரம் அது சளி தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, மூட்டு வலி பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றணும். ஸோ நம்ம ஒரு மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்து நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யணும், 100% வந்து நம்ம உடலில் வந்து அந்த மருந்துகள் வந்து கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றணும். அப்போ தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எதனால அப்படின்னா நம்ம உடலில் வந்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கழிவுகள் தங்கியிருக்கும் பொழுது நமக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது நமக்கு 100% வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி நோயோட தாக்கமும் நமக்கு சீக்கிரமாக குறையாது. அதனால் ஃபஸ்ட்டு பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உடலோட கழிவுகள் வெளியேற்றினதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலும் அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு ப்ராப்பராக உடலில் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மோஷன் வந்து கிளென்ஸ் பண்ணோம். ஸோ மலச்சிக்கல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி இல்லை, வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நாட்கள் வந்து குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். அதுக்கு ஒரு சின்ன மருத்துவ முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிலவாகை, கடுக்காய்த்தோல், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, வாய்விடங்கம், கருஞ்சீரகம், இந்த எல்லா மூலிகையும் வந்து சமாளவு எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா 2 கிராம் மட்டும் நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கும் பொழுது ஜீரண உறுப்புகள்லேருந்து நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு உடலில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு கோழைகள் தங்கியிருக்கோ அது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இந்த வாய்விடங்கம் அப்படிங்கிற மூலிகை எடுக்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் மட்டும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சளி பிரச்சனைகள், இப்போது ஒரு டஸ்ட் படும்பொழுது நமக்கு சளி பிரச்சனை இருக்கும்,
காலையில் எழுந்த உடனே வந்து இந்த குளிர்ந்த காற்று படும் பொழுது உடனே வந்து ஒரு 10-15 தும்பல், நிறைய பேர் வந்து ஒரு 50 தும்பல் 100 தும்பல் வரையும் எனக்கு வருது. அது ஒரு 2 hours வரைக்கும் அந்த அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைனஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சரி, இல்லை அடிக்கடி வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தண்ணியில் கை வைக்கும் போது கூட உடனே அவங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கும், குளிக்கும் பொழுது பாத்ரூம்லே வந்து தும்பல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ நார்மலாக வீட்டில் ஒரு ஊதுபத்தி ஏற்றினாலோ இல்லை அவங்க வந்து சோப் உபயோகப்படுத்தினாலோ ஒரு சின்ன வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனையும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வராமல் ப்ரிவெண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சீஸ்னல் வைஸ் வந்து சளி பிடிக்கும். இப்போ பனிக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் இந்த மாதிரி காலங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே எனக்கு சளி பிரச்சனை இருக்கும். வெயில் காலம் வந்த உடனே எனக்கு இந்த சளி பிரச்சனை இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்காது, கம்ப்ளீட்டாக நான் நார்மலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பொதுவாகவே வந்து இந்த காமன் கோல்டு, அடிக்கடி சளி பிடிக்கிற நிறைய காரணங்கள் இருக்குது சளி பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே உடனே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறதுனாலும் கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். அதே மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள் அனைத்து நாட்டு மருந்து கடைகளும் கிடைக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டரிக்காய், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, தாலிசப்பத்திரி, லவங்கம், லவங்கப்பத்திரி, ஏலம், ஓமம், இந்த எல்லா மூலிகையும் வந்து 5-5 gram வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி நல்ல வஸ்திர கிராயம், அதாவது நல்லா சளிச்சு எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெய்லி வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1 gram வந்து தேனில் நல்லா குழப்பி நாக்கில் தடவி விட்டுடலாம். மோஸ்ட்டாக வந்து உமிழ்நீரோட கலந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இன்னும் வந்து அதோடய மருத்துவ குணங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 5 gram. ஸோ தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது நல்லா அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு மலத்தின் மூலியமாக வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சளி வந்துச்சு இரும்புறோம் அப்படின்னா உடனே அந்த சளி வந்து உள்ளுக்கு விழுங்கிடுவோம். ஸோ அது என்னாகும் அப்படின்னா குடலில் போய் அப்படியே அது ஒரு கழிவாக தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது என்னாகும்னா ஃப்யூச்சரில் வந்து இன்டெஸ்டைனல் டியூபர் க்ளோசஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த கோழைகள் எல்லாமே நமக்கு மலத்தின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி இது எல்லாமும் நம்ம குடலுக்கக்கூடிய கழிவுகளும், அதே மாதிரி உடலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகள், உடலில் வந்து நீர் வந்து கோர்த்துருக்கும். நிறைய வந்துட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு வந்து கழுத்து நரம்புகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த ஈரத்தன்மையினால், அந்த குளிர்ச்சி தன்மையினால அவங்களுக்கு இந்த மசில்ஸ்ல எல்லாமே ஒரு பெயின் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மூலிகை எடுக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் குணமாக ஆரம்பிக்கும். இப்போ செரிமானம் சக்தி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ப்ராப்பராக வந்து பசி எடுக்காதவங்களுக்கு, புளிச்ச ஏப்பம் வரவங்களுக்கு, அடிக்கடி பார்த்துக்கிட்டோம்னா வயிறு உபசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே இந்த மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ இப்போ சீஸ்னல் வைஸாக சளி பிடிக்கிறவங்க வராமல் ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அவங்க வந்து காலையில் 5 gram, நைட் 5 gram எடுத்துக்கலாம். ஸோ சளி பிரச்சனை இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். பட் அதற்கான மூல காரணம் என்ன, கண்டிப்பாக ஆஸ்மா பிரச்சனைகள் இருக்கா, இல்லை அலர்ஜிக்னால இந்த பிரச்சனை இருக்கா, என்ன காரணம் அப்படிங்கிறத கணிச்சுட்டு அதற்கு கூட சேர்ந்து இந்த மருந்துகள் எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்துக்கும் பொழுது நம்ம காமனாக அடிக்கடி பிடிக்கக்கூடிய சளி பிரச்சனைகள், தலைபாரம், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை, மூக்கு அடைப்பு, தொண்டை வலி, இதிலே கூட இந்த டான்சில் பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் கக்குவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த நோய்க்கும் வந்து இந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பவுடர் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். இதற்கு கூட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறமா உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளும் மூலிகை மருந்துகளும் எடுக்கும் பொழுது திரும்பவும் இந்த நோய்கள் வராமல் பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா?
கண்மணி மேடம், கடலூர் மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே கண்மணி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? 28. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. ஓகேம்மா. இப்போ காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா தும்மல் வந்து அதிகமாக இருக்கு, இருமல்லாம். சரிம்மா. இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபீவரும் அதிகமாகிடுது, மூட்டுக்கு மூட்டு வலி வந்து அதிகமாக இருக்கு மேம். ஓகே. ஸோ இந்த மூட்டுக்கு வலி வந்து எத்தனை நாளாக இருக்கு? சளி பிடிக்கிறப்ப மட்டும் இருக்கா இல்லை மற்ற டேஸ்லேயும் இருக்குங்களா? இல்லை மேம், அந்த சளி பிடிக்கிறப்ப மட்டும்தான் இருக்கு மேடம். சரி, ஓகே. மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? ஆ, இருக்கு மேம். ஓகேம்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மோஷன் பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணணும், அப்போ தான் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகிறது நல்ல விஷயமா இருக்கும். பட் அட்லீஸ்ட் நம்ம 1 முறையாவது மலச்சிக்கல் இல்லாமல் மலம் கழிக்கிறது நம்ம உடலோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும், நோய் இல்லாமல் நம்மளால் ஃபஸ்ட்டு பார்த்துக்க முடியும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது வாதம் வந்து உடலில் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ வாதம் அதிகமாகும் பொழுது அதுக்கடுத்து என்ன ஆகும்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ்ல எல்லாமே நமக்கு ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மலச்சிக்கலை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த பெயின் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கடுக்காய் தோல் மட்டும் எடுத்துக்கோங்க, பிஞ்சு கடுக்காய் வாங்கிக்கோங்க. ஸோ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு 10 to 15 டேஸ் மட்டும் எடுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட உணவுலே வந்து நிறைய நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஒரு மருந்துகள் மூலிகை மருந்துகளாக இருந்தால் கூட ஒரு மருந்துகள் எடுத்து தான் நம்ம மோஷன் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம கிளியர் ஆகிறதுக்காக தான் நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஸோ எப்பவுமே நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணோம். ஸோ இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. குறிப்பாக வந்து நைட்டு தூங்கும்பொழுது வெந்நீர் குடிச்சிட்டு படுங்க. காலைல எழுந்த உடனேயும் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணணும். குடலோட அசைவு அதிகமாகும் பொழுது மோஷன் வந்து ஃப்ரீயாக நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டஸ்ட் அலர்ஜி பிரச்சனையை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நமக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணணும். உடலில் தேங்கி இருக்கிற பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றணும், அதுக்கப்புறமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். ஸோ இப்படியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெர்மனன்ட் க்யூர் வந்து கிடைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேதி பிடிங்க. ஸோ வேதி பிடித்தல் அப்படிங்கிறது ஆவி பிடிக்கிறது அப்படின்னு சொல்வோம். ஸோ மூலிகை இலைகள் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். வேப்ப இலை, நொச்சி இலை, துளசி இலை, கற்பூரவள்ளி இலைகள், வெற்றிலை, இதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா ஒரு 2 to 3 முறை நல்லா வேதி பிடிங்க. இந்த சைனஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா புகை சிகிச்சை. ஸோ உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் குங்கிலியம் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்கும், அது நல்லா நீங்கள் ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து அந்த அடுப்பு கறி இருந்ததுன்னா அதை நெருப்பை மூட்டிட்டு இந்த குங்கிலியம் போட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து நீங்கள் சுவாசிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டு அந்த வரையோட வர புகையை வந்து நீங்கள் சுவாசிங்க. அதுக்கடுத்து உள்ளுக்கு மருந்துகள் ப்ராப்பராக உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்டோஃபில் கவுண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை, உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்டோஃபில் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கவுண்ட் வந்து நார்மலுக்கு வரணும் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை இந்த 4 மூலிகையும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா சலித்து வச்சுக்கோங்க. சலித்து எடுக்கிறது நல்ல முறையாக இருக்கும். அதுக்கப்புறமா காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் வந்து 2 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த சளிகள் சைனஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் 2 வேளையாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மூலிகைகள்லாம் கிடைக்குதோ அதை அப்பப்போ நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா துளசி, குறிப்பாக கருந்துளசி எடுத்துக்கலாம், நம்ம வீட்டிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகை இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்து. இந்த திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கடுத்து அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற இலைகள், அதில் இருக்கக்கூடிய விதைகள் இதெல்லாமே எடுத்து நம்ம நல்ல கஷாயம் மாதிரி போட்டுக்கலாம்.
நான்கு பங்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பங்கா நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மிளகு தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து தும்மல் இம்மிடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த திருநீற்று பச்சிலைங்கிற மூலிகைக்கு ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த திருநீற்று பச்சிலைங்கிற மூலிகையோட கஷாயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் வீட்லேயே நீங்கள் நம்ம செடிகள்லையும் நம்ம வளர்த்துக்கலாம், வராமையும் ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வாரத்தில் ஒரு முறை கஷாயம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடுக்கு தும்மல் பிரச்சனை, அலர்ஜினால் வரக்கூடிய பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனைகள் இது எல்லாமே நல்லாவே கியூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் நீங்கள் சிகிச்சை முறைகள் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாரம்பரியமான மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இந்த சைனஸ் பிரச்சனைகள், அடுக்கு தும்மல் பிரச்சனைகள், அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம கஷாயம் போட்டு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு 3 மந்த்ஸ் வந்து தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுதும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி முழுமையாக குணமாகிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். இதற்கு கூட இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் பண்ணுறோம். பொதுவாகவே இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இந்த நீர் கோவையை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே இந்த சைனஸ் பிரச்சனைகள் முழுமையாக குணமாகும். இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு இருக்க ஸ்வெல்லிங் ஆயிருக்கும். அந்த ஸ்வெல்லிங்ஸ் எல்லாமே நசியம் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள்லையும் வர்ம புள்ளிகளும் நமக்கு சரி பண்ணிக்கலாம். அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் குணப்படுத்த முடியும். மோஸ்ட்லி இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு, இந்த நேசல் பாலிப்ஸ் பிரச்சனைகளுக்கு நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. நம்மளோட மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ மூலிகை மருந்துகளை கண்டிப்பாக கியூர் பண்ணிக்கலாம். அது கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு ஐட்டம் சாப்பிட்டீங்க, ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லைனா வந்து குளிர்ந்த நீரோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வரும். பொதுவாக சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் கூட எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் நம்ம கண்டிப்பாக ஒத்துக்காது. ஏன்னா குளிர்ச்சியான உணவுகள் நம்ம சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளாது, அது ஏற்று கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற தவறான ஒரு விஷயம். மருத்துவமனைக்கு வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா மருந்துகள் சாப்பிட்டுட்டா எனக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடுச்சு, பட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு உடனே சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு. நம்ம உடலுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வாழ்நாள் முழுவதுமே அது ஒத்துக்காது தான். அது எடுத்துக்கும் பொழுதும் என்னோடய உடல் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தவறான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் ஆனதுக்கப்புறமும் நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணணும். குளிர்ச்சியான விஷயங்கள் சாப்பிடும் பொழுதும் கண்டிப்பாக சளி பிடிக்கிற பிரச்சனை இயல்பான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? சின்ன சாலத்திலிருந்து பெரியசாமிங்கம்மா, வயது 63. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். எங்களுக்கு 63 வயசுங்கம்மா, முழங்கால் மூட்டு வலிதாம்மா, வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க. மூட்டு வலி, மூட்டுல இருந்து பாதம் வரைக்கும் அதே சார நரம்புகளும் சேர்ந்து வலிக்குது. சரி, ஓகே. டைம்க்கு சாப்பிடுறீங்களா? டானிக் எதுவுமே இதுவரைக்கும் வைத்தியமே எடுத்து சித்தாவே எடுத்துக்கலீங்கம்மா, இங்கிலீஷும் எடுத்துக்கல, இதுவரைக்கும் வைத்தியமே பண்ண கிடையாது. சரி, ஓகே. சோ நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நேரத்துக்கு சாப்பிடுவீங்களா? நல்லா பசி எடுத்தா தான் சாப்பிடுவோம், நேரம் கொஞ்சம் தவறும் ஆனால் பசி எடுத்தா தான் சாப்பிடுவோம். சரி, ஓகே, நல்ல விஷயம். பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடும்போது தான் நம்ம உணவுகளில் நல்ல செரிமானம் ஆகும், சத்துக்களும் உடலுக்கு போய் சேரும். மோஸ்ட்டாக வந்து வயதானவங்க உணவில் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் மோஸ்ட்டாக, இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நம்மளோட உடல் வந்து உரியப்படாது, உடலில் வந்து கழிவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது. இப்போ நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கீரை காய்கறிகள்லாம் சாப்பிட்றீங்க, பழங்கள் சாப்பிட்றீங்க, கரெக்டாக யோகா பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக்கிங் போகிறீங்க, பட் ஆனால் உடலில் வந்து ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மளோட உடலில் வந்து உரிகிற தன்மை குறைவாக இருக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற சத்தான உணவுகளும் நமக்கு வேஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உடலில் வந்து கழிவுகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மோஸ்ட்டாக வயதானவங்களுக்கு சத்தான ஆகாரம் உணவுகள் நம்ம சாப்பிட்றது நல்ல விஷயம். அப்போதான் அவங்களுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள், எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே பாடிக்கு ப்ராப்பராக கிடைச்சதுனாலே
பொதுவாக இருக்கக்கூடிய அந்த உடல் வலிகள் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் சத்து குறைபாடு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அந்த தேய்மானம் இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணும். நீங்கள் வந்து மூன்று வேளை உணவுகளில் தானிய உணவுகள் வந்து ஒரு வேளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போது ஒரு 30+ 40+ இருக்கிறவங்க வந்து சத்து மாவு கஞ்சி ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் டிஃபன் மதியம் லஞ்சுக்கு நடுவில் இடைப்பட்ட டைமில் வந்து ஒரு டம்ளர் வந்து சத்து மாவு கஞ்சி பனவெல்லம் போட்டு எடுத்தாங்க அப்படின்னாலே போன்ஸ்க்கு தேவையான கால்சியம் சத்து நார் சத்துக்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உணவில் அடிக்கடி பிரண்டை சேர்த்துக்கணும், புளிக்காத மோர் சேர்த்துக்கணும். இதில் எடுக்கும் போது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இளம் வெயிலில் நிற்கும் பொழுது விட்டமின் டி அப்சார்ப்ஷன்னாலையும் நமக்கு போன்கள் எலும்புகள் எல்லாமே நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமாக நம்மளோட போன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மருந்து வந்து என்ன அமுக்குறாங்கிழங்கு. ஸோ அமுக்குறாங்கிழங்கு அப்படிங்கிற மூலிகை பார்த்துக்கிட்டோன்னா வலிகளும் குறைக்க ஆரம்பிக்கும், இரத்த ஓட்டம் நார்மலாக போக ஆரம்பிக்கும், அதே மாதிரி தசைகள் எல்லாமே நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும். இப்போது ப்ராப்பரான ஒரு உணவுகள் எடுக்காதவங்களுக்கு இல்லை பாடி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த அமுக்கரா சூரணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே உடலில் வந்து ஒரு நல்ல வலிமை கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவே எடுத்துக்கலாம். இப்போ சத்துமா கஞ்சி அரைக்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் இந்த அமுக்கரா கிழங்கை வந்து போட்டு சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ சத்து மாவு கஞ்சி அரைக்கும் பொழுது இந்த அமுக்குறாங்கிழங்கும் சேர்த்து அரைச்சி அவங்க ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக இன்றைய காலகட்டத்தில் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, சரியாக சாப்பிடல அப்படின்னா பேக்கெட்டில் வரக்கூடிய டின்ல வரக்கூடிய பவுடர் தான் நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதை முற்றிலும் தவிர்க்கணும். இந்த மாதிரி மூலிகை மருந்துகளை எடுக்கும் பொழுது நம்மளோட உடலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அமுக்குறா கிழங்கை வந்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு மட்டும் 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வலிகளும் குறையும், எலும்புகளும் நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும், தசைகளும் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்க ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த நரம்பு பிரச்சனைகள் சர்க்குலேஷன் வயதானவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கிறதுனாலையும் பெயின் வந்து தெரியும். அப்போ அந்த நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கும் இந்த அமுக்குறாங்கிழங்கு ஒரு நல்ல மூலிகையாக இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையிலையும் இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வர்ம சிகிச்சையோட உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் கொடுக்குறோம். ஸோ ஒரு 5 to 6 சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் இந்த வர்ம சிகிச்சை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இயல்பான நிலைமைக்கு நீங்கள் மறுபடியும் வர ஆரம்பிக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் மூலிகை தைலங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ அது நீங்கள் மூட்டுகளில் இல்லை எந்த இடத்துல வலிகள் இருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு திக்கான டர்க்கி டவலில் நீங்கள் ஒத்தடம் மாறி கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இதில் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும், வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வலிகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாக எல்லா வலிகளும் செய்ய ஆரம்பிக்கலாம். முக்கியமாக வலி இருக்கும்போது ப்ராப்பராக ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னாலே உடல் பலவீனமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும் போது இவ்வளோ பிரச்சனைகளும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூலிகை எடுத்துக்கோங்க. நம்மளோட மருத்துவமனையிலும் நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்டாக மூட்டு வலிக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே அந்த இடத்துல திரவம் கம்மியாக இருக்குது. இப்போ வயதானவங்களுக்கு பார்த்துக்கிட்டோன்னா இந்த இரண்டு எலும்புகளுக்கும் இடைப்பட்ட அந்த திரவம் வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு திரும்ப அதில் இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி போடும்பொழுது கண்டிப்பாக பின்னாடி பிரச்சனைகள் வரும், அதோட நிரந்தர தீர்வாகவும் நமக்கு அமையாது. ஸோ அதனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகளை நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துக்கும் போது நல்ல தீர்வாக அமையும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, ஓகே, உங்களோட பேர்? பேர் சாவித்ரிங்க. ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? எனக்கு
உங்க கால் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் சிக்னல் தெளிவா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த முறை கால் பண்ணும்போது உங்களோட கேள்வியை தெளிவா கேட்டு உங்களோட பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயந்தி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க ஜெயந்தி? அம்பத்தூர்ல இருந்து கால் பண்ணேன். ஓகே, ஃபைன் மேம். இது யாருக்கான கேள்விமா? எனக்காக கேள்விதான் மேம். உங்க வயசு? ஹலோ, உங்க ஏஜ் என்னம்மா? ஏஜ் 28. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், என் பேர் ஜெயந்தி மேம். எனக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் இருக்கு மேம். ஓகே, எவ்வளோ நல்லா இருக்குமா? இது வந்து எனக்கு செகண்ட் பேபி பிறந்ததுலேருந்து இருக்கு. ஓகே, ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் செக்அப்பும் எடுத்தோம், ஆனால் பட் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கு. சரிம்மா, ஓகே. யூரின் போகும்போது எரிச்சல் வலி இருக்குங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லை. அவங்க கேட்க நான் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு சூடு மேலே வருமா, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையே நம்ம உடனடியாக வந்து சரி பண்ணி ஆகணும். என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். அதுக்கடுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது அப்படின்னாலே ஆலையே வந்து உருக்கிடும். இப்போது நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப லீனாக ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி லீனாக இருக்கிறவங்க ரொம்ப அப்படியே போனியாக வெறும் எலும்புகள் மட்டும் இருக்கிற அளவுக்கு உடலே வந்து உருக்கிடும். ஸோ உடனடியே இதுக்கான சிகிச்சை முறைகள் கண்டிப்பாக எடுக்கணும். மாத கணக்கில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடலை ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அடுத்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ உடனடியே நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறது அவசியம். நம்ம இது வந்து சாதாரண ஒரு விஷயம், நம்ம அன்றாட லைஃப் ஸ்டைலில் நம்ம இதெல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்டாக பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியமாக இருக்கும். காலையிலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே, அதாவது திரவ உணவுகள், இப்போ நீங்கள் ஜூஸ் எடுக்கிறீங்க இல்லை சூப் எடுக்கிறீங்க, இது எல்லாமே சேர்த்து, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டீ காஃபி எடுக்கிறீங்க, இது எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்தால் போதுமானது. அதற்கு குறைவாக எடுக்கும் பொழுது நமக்கு உடலோட உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் கண்டிப்பாக தண்ணி வந்து 3 லிட்டர்ஸ் குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. பொதுவாகவே எல்லா உடலினரும் எல்லா வயதினரும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது அவசியம். இப்போ ஆஸ்மா பிரச்சனை, சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் அதற்கும் ஸ்பெஷலான மூலிகை தைலங்கள் இருக்குது, அதை கொண்டு நம்ம தலையில் குடிக்கிறது அவசியம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. எப்படி அப்படின்னா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5 கிராம் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உடல் முழுவதும் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணும். அப்போ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சீரகம் போட்டு நல்லா ஹீட் பண்ணும்பொழுது அந்த அடியில் தங்கியிருக்கக்கூடிய சீரகம் எல்லாமே மேலே மிதங்க ஆரம்பிக்கும். அந்த தருவாயில் நீங்கள் அந்த ஆயிலை எடுத்து உச்சந்தலம் முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் உடலில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணும். குறிப்பாக உச்சியில் வந்து தளர தளர எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமாக வெந்நீரில் தலை குளிக்கணும். கண்டிப்பாக சீயக்காய் கொண்டு அரப்பு பொடி கொண்டு தான் நீங்கள் தலையில் தலை குளிக்கணும். அன்னைக்கு பகல் முழுவதும் தூங்கக்கூடாது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்தீங்க, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற முறைகள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக உடலோட உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், கண்ணிலேருந்து அப்படியே புகையாக போகிற மாதிரி, உடலிருந்து ஒரு சூடு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி குஷன் சீட்லேயே உட்காடுறீங்க இல்லை பெட்டில் படுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு துத்தி இலை வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ வீட்டில் அருகாமையிலும் இருக்கலாம், இல்லை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு துத்தி இலை வந்து எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இலைகளை மட்டும் நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு காலையில் மோரில் கலந்து எடுத்துக்கணும்.
பசு மோர்ல, அதாவது சித்த மருத்துவத்தின் பிரகாரம் எருமை மோர்ல கலந்து எடுத்துக்க சொல்றாங்க. உங்களுக்கு எருமை மோர் கிடைச்சிது அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சாதாரண மோர்ல வந்து நீங்க கலந்து எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக 5 நாட்கள் எடுக்கும் பொழுது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாகும். இது எடுக்கும் போதே உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த துத்தி இலை எடுக்கும் பொழுது இன்னொரு என்ன நல்ல பலன் பார்த்துக்கிட்டோம்னா, உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த ஹீட்டும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தோட மூலிகை மருத்துவத்தோட மகத்துவமே இதுதான். ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது மற்ற நோய்களும் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த துத்தி இலை எடுக்கும்போது உஷ்ணமும் குறையும், உடல் சூடு, மூலச்சூடு, உடல் கணம் அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் குறையும், வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் குறையும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாடியோட ஹீட் குறையும் பொழுது உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை தானாகவே குறைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷனால் தான். அதுக்கு ப்ராப்பராக நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் சிகிச்சை நீங்கள் எடுக்கணும். வெளிப்பிரயோகமாக சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் யூரின் போகிற பேசேஜில். அதே மாதிரி திரிபலா சூர்ணத்தையும் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த கஷாயம் மாதிரி நீங்கள் போட்டு அதையும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டேரக்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் நாங்கள் கொடுப்போம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? மேடம் பள்ளிக்கரன்லேருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான? எனக்காக தான் மேடம். ஓகே ஃபைன் சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், இந்த மாதிரி ரொம்ப நாளா எனக்கு கேஸ்ட்ரிக்ல இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு. சரிங்க. அதாவது 2 இட்லி சாப்பிட்டா கூட நெஞ்சு கறிக்குது, அந்த ஏப்பம் வருது, அந்த புளிச்சா அப்படி மாதிரி ரொம்ப நாளா இருக்கு மேடம். சரி, பசி இருக்குங்களா? பசி எடுக்கல மேடம், பசி வேணுங்கிறத தண்ணி கூட தாகுது மாதிரி வாழ்ந்து குடிச்சாங்க மேடம். சரி, ஓகே. சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், வேற ஏதாவது உடல்ல பிரச்சனை இருக்குங்களா? சுகர் இருக்கு மேடம், சுகர். சுகர் இருக்கு, ஓகே. தைராய்டு டெஸ்ட் பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம். தைராய்டு டெஸ்ட் பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம், தைராய்டு டெஸ்ட். சரி, ஓகே. சரி, ஓகே. சுகர் இப்ப கண்ட்ரோல்ல இருக்குங்களா? கண்ட்ரோல்ல 156 இருக்கு மேடம். சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம சரி செய்யணும். மலச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஜீரண உறுப்புகள் ப்ராப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பசிக்காமல் நீங்க சாப்பிடுற உணவுகள் அனைத்துமே வந்து நமக்கு அது வேஸ்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ப்ராப்பரா செரிமானம் ஆகாது, அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும், வயிறு உபசம், அஜீரண பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல்ல வந்து பித்தத்தை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா அது சமணப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நம்ம பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் விளக்கெண்ணெய் குடிங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து குடலில் வந்து மலம் தங்கியிருக்கும், அது ரொம்ப கடுமையாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து கல் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்போ குடலோட அசைகிற தன்மையில் அந்த மோஷன் நமக்கு வெளியில் வராது. அப்போது நிறைய வீரியமிக்க மருந்துகள் சாப்பிடும்பொழுதும் நிறைய ரிசல்ட் இருக்காது, ஆனால் விளக்கெண்ணெய் சாப்பிடும்பொழுது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா விளக்கெண்ணெய் குடிங்க. 20 ml குடிங்க, 20-25 ml குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சுடுதண்ணி குடிங்க, ஒரு 100 ml வந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நடங்க. கண்டிப்பாக மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு டைம் மோஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு, வயிறு சுத்தமாகிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். சிறு குடல், பெருக்குடல், இது இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேறணும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் வந்து குடிங்க. ஒரு 2-3 days வந்து ஒரு 20 ml 25 ml குடிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இப்போது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் விளக்கெண்ணெய் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 10 ml இல்லை 5 ml நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ குடலுக்கு கூடிய மலங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறினதுக்கு அப்புறமா டெய்லி நைட்டு வந்து திரிபலா சூர்ணம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக ஏஜ் ஆனவங்களுக்கு திரிபலா சூர்ணம் எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, சர்க்கரை பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு பிரச்சனைகள், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி ஜீரண உறுப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே
இந்த திரிபலா சூர்ணம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ டெய்லி வந்து இதுவும் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா 5 கிராம் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுதுமே தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய உணவில் வந்து நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். சுகர் எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னால நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாக மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்ல விஷயமா நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து இப்போ மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பசி நார்மலாக எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பசியை தூண்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி. ஸோ இஞ்சிக்கு மிஞ்சின மருந்தே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேன் வந்து நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நோய் இருக்குது நம்ம தேன் எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு 3 நாட்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். அப்போது ஜீரண உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும், பசியை வந்து தூண்ட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வெறும் வயத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நார்மலாக பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா மென்று சாப்பிடுங்க. அதே மாதிரி நேரத்துக்கு பசி எடுக்கும்போது நேரத்துக்கு சாப்பிடுங்க, லேட்டாக சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அஷ்டச்சூரணம் அப்படின்னு ஒரு மூலிகை மருந்துகள் நான் இப்போ சொல்கிறேன், அது நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, இந்த 8 மூலிகையும் சேர்ந்த கலவை பெயர் தான் அஷ்டச்சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்வோம். ஸோ இந்த அஷ்டச்சூரணம் அப்படிங்கிற மூலிகை பசியின்மை, வயிறு உப்புசம், புளிச்ச ஏப்பம், பித்தம் அதிகமாக இருக்கிற பிரச்சனைகள், அஜீரண பிரச்சனைகள், மோஷன் ஃப்ரீயாக போகலை, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் சமாளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம் மட்டும் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமாக புளிக்காத மோர்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ நீங்கள் 3-5 கிராம் வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்போது நல்லா டைஜஷன் நடக்க ஆரம்பிக்கும். இந்த 2-3 வழிமுறைகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதற்கு அப்புறமும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து அணுகலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு சிகிச்சை முறைகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இது சரி செய்ய முடியும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, 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 வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ மேம், ஹலோ, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேம்மா, உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, கொஞ்சம் சத்தமாவும் தெளிவாவும் பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, ஆனா உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, உங்க பெயர் என்ன? ஓகே, அடுத்த முறை கால் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவா உங்களோட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, நீங்க இணைப்புல தான்மா இருக்கீங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? உங்க பெயர் என்ன? ஹலோ, ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் அர்பானத்துல பேசுறேன். ஓகே, ஃபைன் சார், இது யாருக்கான கேள்வி? எனக்காக, எனக்காக. என் பேர் பார்த்த சார். ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், வணக்கம், நான் அர்பானத்துல பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்க. அர்பானம், நான் எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்குது நன்ஸ்ல. ஓகேங்க, மாறுதுங்களா இல்ல அப்படியே இருக்குங்களா உடல்ல? அது வந்து என்னங்க சார், புரியல, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தோல் வந்து பழைய நிலைமைக்கு வருதுங்களா இல்ல அப்படியே இருக்கா? ஒரு சிறு சிறு சரி, ஓகே. சோ பூச்சி ஏதாவது கடிச்சதுங்களா? அது எதுவும் தெரியல, எதுவும் கவனிக்கல. சரி, ஓகே.
எந்த உணவு சாப்பிடும்போது இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு, அது ஏதாவது நோட் பண்ணீங்களா? அது வந்து நைட்டுக்கு தான் மேடம், நைட்டுக்கு தான், நைட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்போ வீட்டில் உங்கள் வீட்டை சுற்றி வந்து தோட்டங்கள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பூச்சிகள்னால நமக்கு இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள் வரும். நம்ம சாப்பிடிய உணவுகளில் நமக்கு கண்டிப்பாக அலர்ஜி பிரச்சனை இருக்கும். எப்படி நமக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகுதோ அதே மாதிரி உணவுகள்லேயும் நமக்கு அலர்ஜி இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் உணவு நம்ம சாப்பிடும் பொழுது உடனே வந்து தோள்களில் நமக்கு அரிப்புகளோ இல்லை சின்ன சின்னதாக வந்து ஒரு தடிப்பு மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி லைட்டாக வந்து உடல் வந்து சூடாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு எரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவுகளில் அலர்ஜி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உணவுகளில் அலர்ஜி பார்க்கணும். அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கவனிக்கணும். கடல் உணவுகள் சாப்பிடும் பொழுது உடனே அலர்ஜி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு லைட்டாக வந்து சளி பிடிக்குது, இல்லை அந்த சமயத்தில் வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, அது நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு அப்புறமா அது சளியாக மாறிடுது அப்படின்னா அதுவும் அலர்ஜி தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே இல்லை 2-3 மாதங்களுக்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிது அப்படின்னா அதோடய விஷத்தன்மை நமக்கு ரத்தத்தில் இருக்கிறதுனாலையும் நமக்கு இந்த மாதிரி தோள்களில் அலர்ஜி வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் இப்போ சடனாக ஏதாவது ஒரு பவுடரோ இல்லை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஆடை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை லெதர் ஐட்டம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை செப்பலோ இல்லை பர்ஸோ இல்லை பேக்கோ அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது இவ்வளோ விஷயங்களும் நம்ம யோசிக்கணும். ஸோ அலர்ஜிங்கிறது எல்லா வகைகளிலும் நமக்கு உடலில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம உணவு ப்ளஸ் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்கள்லையும் இருக்கும். ஸோ இதையும் வந்து ஃபஸ்ட்டு கவனிங்க. இப்போ உடலில் கழிவு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றணும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டான ஒரு கஷாயம் பார்த்திங்கன்னா அருகம்புல். ஸோ அருகம்புல் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டே வாங்க. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் குணமாகும், அதே மாதிரி ரத்தமும் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து 1 வெற்றிலை, 4 மிளகு, 1 லவங்கம், ஏலக்காயோட விதைகள் மட்டும் எடுத்துக்கலாம். அது நல்லா நாக்கில் வாயில் வச்சு நல்லா சுவைச்சி அந்த உமிழ்நீர் மட்டும் நல்லா விழுங்கிடுங்க. அந்த திப்பியை வந்து நீங்கள் துப்பிடலாம். ஸோ இந்த 2 முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அரக்கோணம்ல இருக்கீங்க, காஞ்சிபுரம்ல நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டாக்டர் போய் பார்க்கலாம். அப்படி இல்லை டிநகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது. கண்டிப்பாக இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறந்த தீர்வு இருக்குது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நன்றி.